ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம், எம்ஜிஆர் பேருந்து நிலையம். அங்கேயே காலையில் 5 மணிக்கே வந்துட்டோம், பசங்க எல்லோரும் அசம்பிள் பண்ணி இங்கேருந்து கிளம்பலாம் ஒன்றா அப்படின்ட்டு. ஸோ மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்காண்டி டான் டீ கடையில் டீயை குடிச்சிட்டு அப்படியே அங்கே ஒரு சுற்று சுற்றிட்டு பசங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு. இப்போ பசங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அப்படியே மெதுவாக பொடி நடை நடக்க ஆரம்பித்தோம். எங்கே ராம்நாடு பஸ் நிற்கும் அப்படின்ட்டு தேடிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே சைடில் பார்த்துட்டே போனோம், படுத்து கிடந்தாங்க நிறைய பேர், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க போல். ஸோ கடைசியாக பஸ் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம், இங்கே தான் ராம்நாடு பஸ் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் 2 பேர் மட்டும் வர வேண்டியது இருந்துச்சு, அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு நம்ம கோபால் குரு பப்ளிக்கும் கூட பார்க்காம 6 பேர்ஸை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இங்கேருந்தே போஸிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படியே நம்ம வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணாங்க, அங்கே போய் என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து ப்ரீ பிளான் பண்ணாங்க எந்த மாதிரி அப்படின்ட்டு. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, மதுரை டு ராம்நாடு, அதாவது ஒரு பாடி பில்டிங் காம்படிஷனுக்காண்டி. அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், இத்தனை பேரும் ஸ்டேஜ் ஏற போகிறது கிடையாது, நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஒன்று கோபால் ப்ரோ, கைத்துக்கு ப்ரோ, இன்னொன்று சத்யா ப்ரோ, நம்ம ஃப்ரெண்டு. ஓகேவா, இவங்களுக்காண்டி நம்ம போகிறோம். போய் அங்கே என்ன பண்ணுறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த ட்ராவல் வ்ளாகு. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணுவோம், வாங்க போகலாம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஆமா, ஒரு வழியாக நம்ம ராம்நாடு வந்துவிட்டோம். பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு கொஞ்சம் தூரம் தான் சொன்னாங்க, ஆனால் ரொம்ப தூரம் நடக்க விட்டாங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னா அந்த மகால் எங்கே தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம் பொடி நடையாக. ஸோ ஒரு வழியாக அப்படியே பசங்களோட பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தோம், நடந்துகிட்டே இருந்தோம். கடைசியில் இதுதான் அப்படின்னாங்க, பார்த்தா பொட்டலாக இருந்துச்சு, ரைட்டில் திரும்பி பாருங்கள் அப்படின்னாங்க. ரைட்டில் திரும்பி பார்த்தா வசந்தம்ஸ் மகால் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மகால் இருங்க, நான் மேலேருந்து ஒரு வியூ காட்டுறேன். இதான் அந்த மகால், பார்க்க வெளியிலேருந்து பார்க்கவே பெருசாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக. அப்படியே மேலே மெதுவாக ஏறினோம். உள்ளே வந்துட்டோம், உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்த்தோம். அப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க மொதல் வந்து வெயிட் கொடுக்கணுமா, எவ்வளோ வெயிட், அந்த கேட்டகரிக்கு பிரிக்கிறதுக்காண்டி ஒவ்வொருத்தவங்க ஒரு கேட்டகரி ஏறுவாங்க வெயிட் கேட்டகரியில். ஸோ அவங்க யார் யார் என்ன வெயிட்டுன்ட்டு அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க பேர் எல்லாமே சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நம்ம பசங்க வந்து போய் அங்கே அவங்க வெயிட்டை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க ஜட்ஜஸ்கிட்ட. மெதுவாக எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தவங்களா. நம்ம பசங்க எல்லாருமே செம்ம டயர்டாக இருந்தாங்க, ஏன்னா இன்டேக் எடுக்காமல் வாட்டர் எடுக்காமல் ரொம்ப. அதுக்கப்புறம் இந்த சைக்கிளை பார்த்தோம், இந்த சைக்கிள் வந்து யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அடிக்கிறவங்களுக்கு இந்த சைக்கிள் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இங்கே நம்ம தலைவங்க நிறைய பேர் சோல்ஜர்ஸாக அடுக்கி வச்சுருந்தாங்க, யாருன்னு பார்த்தா எல்லாமே ட்ராஃபீஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு, top 10 உள்ள வரவங்களுக்கு, top 3 அந்த மாதிரி ஓவரால் எல்லாத்துக்குமே வச்சுருந்தாங்க ட்ராஃபீஸ். சூப்பராக அடிக்கியிருந்தாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதை வாங்குறக்காண்டி தான் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அதுக்கப்புறம் பாடி பில்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே. அவங்க பண்ணுற செலவுக்கு இது வந்து ஈடு ஆகாது, ஆனால் வந்து இது ஒரு பெருமை நமக்கு வந்து, நம்மளும் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் டைட்டிலெலாம் வின் பண்ணிட்டாங்கன்னா அதை
அதை விட பெரிய சந்தோஷம் அச்சீவ்மெண்ட் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு அதுக்காக செலவு பண்ணி, உண்மையாலுமே ஜிம்முங்கிறது வந்து வேர்ல்ட்லேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அது உண்மை தான். நேரில் பார்த்தப்ப இதுதான் அந்த ஸ்டேஜ், அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற ஸ்டேஜ். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்நாட்டுக்கு. மதுரையிலேருந்து ராம்நாடு வந்துட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட. இங்கே வசந்த மஹால் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அந்த காம்படிஷன் நடக்குது. ஸோ இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து மூணு பேர் ஸ்டேஜ் ஏறுறாங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதுக்காண்டி, அவங்களோட எய்ம் என்ன, அவங்க எப்போலேருந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன அவங்க ஃப்யூச்சரில் பண்ண போகிறாங்க, எதுக்கு இவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த உடம்பு கொண்டு வரதுக்கு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறோம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கோபாலகிருஷ்ணன். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சத்யமூர்த்தி. என்னோடய பேர் வந்து கிஷோர் கார்த்திக். கிஷோர் கார்த்திக், சூப்பர் ப்ரோ. எத்தனை வருஷமாக இந்த ஜிம் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கீங்க? நான் ஒரு 1 இயராக எடுத்துக்கிறேன். 2-3 இயர்ஸ் சாலிடாக சொல்லணும்னா ஒரு 1 இயர் தான் இருக்கும். ஏன்னா அரைக்குறையாக போயிட்டு இருந்தது அதெல்லாம் கணக்கில். 1 இயர். ஆ, 1 இயர். 1 இயர் கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை வந்து இடையில ஏதாச்சும் பார்த்து பூஸ்டப் ஆனீங்களா? இடையில ஏதாச்சும் இதை பார்த்தாங்க. யாரை பார்த்து இன்ஸ்பைர் ஆனீங்க? மயில் வாங்கின ஐஏஎஸ் அவரை பார்த்து தான் போகும். அவர் பார்த்ததுமே வந்து நம்மளும் பாடி பில்டிங் பண்ண, பாடி பில்டிங் பண்ணணும். 12th போகிற வரப்ப ஜிம்மை பார்ப்பேன். சரி, ஜாயின் பண்ணுவோன்னு இருந்துச்சு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இன்ஸ்பயர் ஆகி வரது தான் அது. இப்போ எப்படின்னா, ஒரு காலேஜ் படிக்கும்போது யூனிவர்சிட்டி கேட்டாங்க. சரி, அப்போ என்ன ஆர்வம் இருக்கும்ல, அந்த ஆர்வ கலரில் போய் 2 வாட்டி யூனிவர்சிட்டி பண்ணேன். ஒரு top 10 வந்தேன். பரவாயில்ல, முந்தி வந்து ரொம்ப லீனாக இருந்தேன், அதனால் எல்லோரும் ஓட்டுறாங்க அப்படிங்கிற ஜிம்முக்குள்ள வந்து அப்படியே ஃபிட்னஸில் இதாகிட்டோம். இன்ட்ரெஸ்ட் முன்னாடி வந்து லீனாக இருந்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1 இயருக்கு முன்னாடியே ரொம்ப லீனாக தான் இருந்தேன். 40 kg அந்த மாதிரி. இப்போ எவ்வளோ இருக்கீங்க? இப்போ வந்து 56 இருக்கு. இன்றைக்கி வந்து இந்த போட்டியில் இனிமேல் தான் கலந்துக்க போகிறீங்க. இப்போ வெயிட் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? நான் வெயிட் கொடுத்துருவேன் ப்ரோ. ஓகே, உங்கள் வெயிட் எவ்வளோ ப்ரோ? நான் 63 கிலோ இருக்கேன். 63 கிலோ. ஓகே, மொதல் எவ்வளோ இருந்தீங்க? நான் மொதல் 69 கிலோ இருந்தேன். பட் டயட் இருந்தனால 63 கிலோ குறைஞ்சிருக்கேன். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்கள் காம்படிஷன் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். வெயிட் கொடுத்தேன். எவ்வளோ இருந்தீங்க மொதல்? மொதல் நான் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி 49 இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 70 வந்துட்டு கட் பண்ணேன். 56.7 இருக்கேன். 70 56 வந்திருக்கீங்க 1 மந்த்தில். 1 மந்த்லையா? சூப்பர் சூப்பர் ப்ரோ, நல்லா கிரேட் அச்சீவ்மெண்ட் தான். சரி, நான் வந்தேன் பார்த்து காதில் பஞ்சு வச்சுருக்கீங்களே, இதுக்கு என்ன ரீசன் சொல்லுங்களா? இது வந்து வாட்டர் கட் பண்ணியிருக்கேன் ஒரு 2 டேஸாக. ஓகே, அதனால் மார்னிங் வந்து பனி அடிக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ வந்து வாட்டர் கண்ட் வந்து காது வழியாக போகும். அதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணியிருப்பீங்களே இதுக்குன்ட்டு, அது வந்து எவ்வளோன்ட்டு உங்களால் கால்குலேட் பண்ண முடியுமா? அதற்கு ப்ராப்பராக டயட் வச்சோம்னா ஒரு மந்த்துக்கு 10K வரும். 10K இது சப்ளிமெண்ட்டு, ப்ரோட்டீனுக்கு அந்த சிக்கன் அதெல்லாம் வாங்குறதுக்கு மந்த்லி எப்படி 10K ஆயிரும். நார்மலாக வீட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கவங்க இதெல்லாம் பண்ண முடியாது. சும்மா இதுக்குன்னு பார்ட் டைம் ஜாப் போகிற மாதிரி இருக்கும். உங்களை நீங்கள் பார்த்துக்கணும், அதுக்காக நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போகிற மாதிரி தான் இருக்கும். வீட்டில் நிறையா ஏர் விழுகும். உங்கள் வீட்டில் சப்போர்ட் இல்லை? ஆனால் வீட்டில் யார் வீட்டில் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க? இப்போதைக்கு யார் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நீங்கள் ஸ்டேஜ் ஏறி வின் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். செலவழித்த காசு பட்ஜெட் எவ்வளோ? இந்த இதுக்கு ஒரு 15,000 எல்லாமே சேர்த்து. உங்கள் வீட்டில் சப்போர்ட் இருக்கா? ஆ, வீட்டில் சப்போர்ட் இருக்காங்க, அதை நல்லா பண்ணுவாங்க. எல்லாம் நிறையா இன்சர்ஸ் வந்து ஜிம் போகிறவங்க இல்லை சம்திங் வேறு எதுக்கும் போகிறவங்க மீடியா சம்மந்தமாக போகிறாங்கன்னா வீட்டில் சப்போர்ட் இருக்காது, வேலைக்கு போடா அப்படின்னு அடித்து பற்றி விட்டுருவாங்க. பட் உங்கள் வீட்டில் சப்போர்ட் இருக்குங்கிறது பெரிய விஷயம் தான். சூப்பர், உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. நல்லா பண்ணுங்கள், ஸ்டேஜ் ஏறி கான்ஃபிடண்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஏன் சாப்பாடை காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் காலையிலேயே வந்துட்டோம், ஆனால் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை காம்படிஷன் ஆரம்பிக்கிறக்காண்டி. அப்புறம் தான் தெரிஞ்சு 2 மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்கன்னு. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து ரைஸு, சிக்கன் கிரேவி, அப்புறம் முட்டை எல்லாம் வச்சாங்க. ஆனால் கூட வந்தவங்க தான் சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து குழம்பு ஊற்றி எல்லாமே சாப்பிட்டோம். ஆனால் பாடி பில்டிங் பண்ணுறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க வந்து வெறும் ரைஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து அதுதான் சான்ஸ்ன்ட்டு நான் குழம்பு ஊற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அவங்க டேன் அப்ளை பண்ணுவாங்க சொல்லுவாங்களே, அதாவது அந்த பேபி ஆயில் முத அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேன் அப்ளை பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா வந்து அவங்களோட அந்த கட்ஸு எல்லாமே ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா தெரிகிறதுக்காண்டி. ஸோ அதை அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எல்லாம் அந்த ரோலரை வச்சு அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பம்பிங் பண்ணுவாங்க, அவங்களோட பாடியை மசில்ஸ்லாம் வந்து பம்ப் பண்ணுவாங்க. அதுக்காண்டி தம்பிள்ஸ் எடுத்து பம்ப் பண்ணுவாங்க, புஷ்அப்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க.
ஒரு வழியாக காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து ஜூனியர் சீனியர் மென்ஸ் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. பார்க்குறக்கே உண்மையுமே நல்லா இருந்துச்சு. அவங்க உள்ள பாடி எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களோட பாடி ஸ்ட்ரக்சரு எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறப்பே தெரிஞ்சு. இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஷார்ட் டைம் கிடையாது, இதெல்லாம் லாங் டைம் அச்சீவ்மெண்ட்டு. இதுக்கு வீட்டில் சப்போர்ட்டும் இருக்கும், சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். இவங்க வந்து இப்போ போஸ்டிங் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜட்ஜஸ் கமெண்ட் கொடுக்க கொடுக்க அந்த போஸ்டிங் இவங்க காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சீனியர் கேட்டகரியில் வேறு லெவல் பண்ணாங்க. இந்த மியூசிக்கல் மாதிரி போட்டு மியூசிக் ப்ளே பண்ண சொல்லி அதை வந்து அவங்க அந்த ஆட்டிடியூட் காமிப்பாங்க, அந்த பாடி காமிக்கிறது. அது உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. இவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி போஸிங் காமிக்கிறது, உண்மையாலுமே சூப்பர். இது மேக்ஸிமம் வந்து பாடி பில்டிங் அப்படிங்கிறது இப்போ உடம்பு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஸ்டேஜில் அவங்க போஸிங்க்கும் மார்க் இருக்குது, அவங்க காட்டுற ஆட்டிடியூடுக்கும் மார்க் இருக்குது. ஸோ எல்லாமே பார்ப்பாங்க. வெறும் பாடி மட்டும் வச்சுருந்தா பார்த்தாது, மற்ற எக்ஸ்ட்ராவும் உங்களோட ஆட்டிடியூட் அது எல்லாமே பார்த்து தான் அவங்க மார்க் போட்டு அவங்கள வின் பண்ண வைப்பாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஜாலியாக பண்ணுறாங்க அந்த ஸ்டேஜில். இந்த ஸ்டேஜை ஏறி இது பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப நாள் உழைச்சிருப்பாங்க. நிறைய ஸ்டேஜ் பார்த்தவங்களால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியும். பாருங்கள் அவர் எவ்வளோ வேறு லெவலில் பண்ணுறாரா. ஜாலியாக இருந்துச்சு, அவ்வளோ கூட்டம். ஃபைனலாக வந்து நம்ம பசங்க முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு அவங்க மெடல்லாம் வாங்கிட்டு கீழே வந்துட்டோம் நாங்கள் இந்த டைனிங் ஹாலுக்கு. ஹாய் கைஸ், இப்போ கடைசியாக வந்து நம்ம காம்படிஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ காம்படிஷன் ஏறி ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணி முடிச்சு இப்போ வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம சில விஷயம் கேட்போம். ப்ரோ, காம்படிஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. பட் ஜூனியர் மட்டும் ஓப்பன் பண்ணதுனால, ஓப்பன் ஸ்டேட்டாக இருந்ததுனால ஒரு 80-90 அந்த மாதிரி வந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சீனியர்லாம் இருந்துச்சு. ஓகே ஓகே, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். அதேதான் ப்ரோ, ஜூனியருக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. சீனியருக்கு வந்து வெயிட் கேட்டகரி வச்சனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் இதோட இதோட நல்லா பல்காக ஏறி பண்ணலாம் ப்ரோ. வாங்க. நான் சீனியர் 65 கிலோ இடப்பிரிவில் பண்ணேன். நான் வந்து டாப் 10 கூட வந்தேன். அதனால் எனக்கு வந்து மெடல் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னோடதுல ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. நான் அடுத்தோட இதோட ரொம்ப பெட்டராக பண்ணுவேன். தேங்க்யூ. ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ட்ராவல் லாக் வந்து முடிஞ்சு. இது எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு ஜிம் காம்படிஷன், பாடி பில்டிங் காம்படிஷன் இப்படி தான் நடக்கும்ட்டு நான் டிவியில் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். பட் வந்து நேரில் பார்த்தது இல்லை. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால நல்லா இருந்துச்சு. நேரில் பார்க்குறதுக்கு எப்படி அவங்க போஸ்டிங் கொடுக்குறாங்க, எப்படி எந்தளவுக்கு எஃபர்ட் கொடுக்குறாங்க, க்ரியேட்டிவிட்டி ஆட்டிடியூடு எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறத நேரில் வந்து பார்த்தேன். உண்மையிலுமே வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கு அவங்க போடுற எஃபர்ட்டும் என்ன நேரில் பார்த்தேன். எந்தளவுக்கு தண்ணி குடிக்காமல் இருக்காங்க, இன்டேக் எடுக்காமல் மயங்கி ஒரு மாதிரி உடம்புல எனர்ஜியே இல்லாமல் அந்த ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களோட எஃபர்ட் உண்மையாலுமே நம்ம வந்து சான்ஸே கிடையாது. நம்ம வந்து எதுவுமே சொல்லவே கூடாது அவங்களுக்கு, அந்தளவுக்கான ஒரு எஃபர்ட்டு. ஸோ அவ்வளோதான். போன விலாக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆஃப்டர் லாங் இப்போ ஒரு விலாக் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த வேறு கண்டென்ட் இல்லோ வேறு விலாக் பார்ப்போம்.
அது வரைக்கும் பாய். ஓகே ஃபைன், 1 2 3. ஆ அதான் வரும் பா. சரி ஆளு யாரு? ஏற்கஞ்செடி ஒரு இறுக்கி பிடிச்சேன் என் மாமா, உருகுனைய போல உருகி தவிச்சேனே ஆமா. ஏற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சேன் என் மாமா, உருகுனைய போல உருகி தவிச்சேனே ஆமா. நாள் என்ன பொழுதென்ன நான் பாடத்தான், வேற என்ன நாடத்தான். ஏனோ ஏ மனம் தானோ நினைச்சு வீணா துடிக்குது. செடியோரம் இறுக்கி பிடிச்சேன் என் மாமா, உருகுனைய போல உருகி தவிச்சேனே ஆமா.